விடாப்பிடியாக வைராகியம் கொண்ட ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் இறைவனின் அனுகிரகம் கிடைக்கப்பெற்று இறை அனுகிரகம் சீக்கிரம் வந்து கிடைக்கும். அப்போ அந்த தன்மையில் நம்ம விடாமல் பயணம் பண்ணிகிட்டே போகணும். இறை அனுபவம் அவ்வளோ எளிதில் கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களது பாவ செயல்கள் அதிகமாக இருக்கும்போது அது அழியிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். நிச்சயமாக ஆன்மீக பயிற்சி, யோக சாதனை எது செய்தாலும் சரி, எந்த சாதனை பண்ணினாலும் சரி, ஒரு சில நேரத்தில் அனுபவங்கள் கிடைக்கும், பல நேரங்களில் அனுபவங்கள் கிடைக்காது. அதற்காக நாம் பயிற்சியை நிறுத்தக்கூடாது. நம்ம நினைக்கிற மாதிரி உடனே உடனே எனக்கு பெரிய பெரிய அனுபவங்களாக கிடைக்கணும், நான் அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரணம், என் பேர் புவனேஸ்வரி, சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து 2020லேருந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய குரு விஷ்ணுஜி முதல்ல ஆன்லைனில் தான் தீட்சை வாங்கினேன். ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஆஃப் ஹிம் இஸ் வெரி 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 ப்ரெஷியஸ். ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் வந்து கதையில் நிஜம். நான் ப்ராக்டிக்கலாக வந்து அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நவ டேஸ் மிராக்கிள்ஸ் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். அவர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ண முடியுதோ இல்லையோ, பட் எல்லா விஷயமுமே அப்ளிகேபிள் ஆகும். எல்லாருக்குமே ப்ராப்ளம் உண்டு லைஃப்பில், பட் அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணுன்றதை ரொம்ப ஈஸியாக வந்து எல்லா வீடியோஸ்லேயும் வந்து சொல்லிக்கிட்டுருக்காங்க. நான் நேரையும் விஷ்ணுஜி கிட்ட தீட்சை வாங்கினேன். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் இஸ் நிஜமாலே நோ வேர்ட்ஸ் டு சே, அதை வந்து வார்த்தையில் விவரிக்கவே முடியாது. மிராக்கள் நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன். பட் ஆனால் இப்போ நான் க்ராஸ் பண்ணி வரும்போது ஒரு பெரிய விஷயம், இதை எப்படி நம்ம கடக்க போகிறோன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு கூப்பிட்ட உடனே எப்படி முடியுதுன்னே தெரியல. நிறைய தடவை எனக்கு கைட் பண்ணியிருக்காரு. ரியலி நான் ஃபுல்லாக என்னோடய குருஜி கிட்ட ஐ ஹவ் சரண்டர்ட். நிஜமாலே எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் ஹிம். எஸ், தட் இஸ் பாசிபிள். குருவே சரணம். தேங்க்யூ ஸோ மச். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 25ஆம் தேதி April 2023 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் எனது குருநாதர் அவர்களுடைய குரு பூஜை என்பது கைலாசகோனா வாட்டர் ஃபால்ஸ் ஆந்திரா சென்னை பார்டரில் வந்து இருக்குது. மனிதர்களுடைய கர்ம வினைகள் நீங்குவதற்காகவும் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்காகவும் சித்தர்களுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எந்த சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கும் போகலாம். அவர்களுடைய குரு பூஜைக்கு சென்றீர்கள் என்றால் இன்னும் சிறப்பு. ஸோ வருகின்ற 25ஆம் தேதி நீங்கள் தாராளமாக இந்த குரு பூஜையில் வந்து கலந்து கொள்ளும்போது அவர்களுடைய அருள் என்பது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் எல்லளவு மையமில்லை. நானும் அங்கே வருகிறேன், உங்களுடன் கலந்து அந்த குரு பூஜையை சிறப்பிக்க இருக்கிறேன். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். ஆன்மீகத்தில் வந்து நான் அடிக்கடி ரொம்ப சோர்ந்துடுறேன், துவண்டு போயிடுறேன், இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி. நிச்சயமாக இது நடக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலைக்குண்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்றப்போ நமக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் ஆன்மீகம் என்பது அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். உங்களுக்கு எதையுமே அவ்வளோ சீக்கிரம் காட்டாது. அதுவும் நீங்கள் செஞ்ச பாவங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இறைவன் இறை அனுபவங்களை கொடுக்க மாட்டார். இறை அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஒரு பயிற்சி பண்ணும்போதோ இல்லை கருணை உணர்வோடு இருக்கும்போதோ இறை அனுபவங்கள் கிடைக்கிது, மிராக்கிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா உங்களுக்கு அதில் நம்பிக்கை வரும், நம்பிக்கையோடு பயணம் பண்ணுவீங்க. ஆனால் இறை அனுபவம் அவ்வளோ எளிதில் கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களது பாவ செயல்கள் அதிகமாக இருக்கும்போது அது அழியிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ உங்களை வந்து இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு இறை அனுபவத்தை கொடுக்க விடாமல் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தாமல் உங்களை மறுபடியும் அந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் உங்களை புஷ் பண்ணுமே தவிர, உங்களை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறை பக்கம் நீ சந்தோஷமாக போன்னு சொல்லி விடமாட்டாங்க. அதனால தான் ஏகப்பட்ட இடத்துல இருந்து அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வருவதற்குண்டான காரணம் என்பதே அதனால்தான். அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஆன்மீக பயிற்சி, யோக சாதனை எது செய்தாலும் சரி, எந்த சாதனை பண்ணினாலும் சரி, ஒரு சில நேரத்தில் அனுபவங்கள் கிடைக்கும், பல நேரங்களில் அனுபவங்கள் கிடைக்காது. அதற்காக நாம் பயிற்சியை நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து அந்த பயிற்சியை நாம் செய்து கொண்டே வர வேண்டும். ஏன் அந்த பயிற்சியை தொடர்ந்து வந்து செய்ய சொல்கிறோம் அப்படின்னா,
நாம் பயிற்சி செய்ய செய்ய நமக்கே தெரியாமல் ரொம்ப ஆழமான லெவலில் அந்த மாற்றங்கள் என்பது செல்களுக்குள் ஏற்படும். எப்போ ஆழமாக அந்த செல்களுக்குள்ள அந்த மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறதோ அப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நடக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி உடனே உடனே எனக்கு பெரிய பெரிய அனுபவங்களாக கிடைக்கணும், நான் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அங்கே போகணும் இங்கே போகணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது, உங்களுக்கு எதுவுமே செட் ஆகாது. எதிர்பார்ப்பு இருந்ததுனாவே நீங்கள் ஆன்மீகத்தில் ஜெயிக்க முடியாது. அப்போ நான் இப்போ ஒரு மாதம் ஒரு 30 நாள் நான் உழைக்கிறேன், என் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பஸ் ஏறி போய் அந்த ஸ்டாப்பில் இறங்கி அப்புறம் கம்பெனிக்கு போய் கையெழுத்து போட்டு ரெஜிஸ்டரில் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி கிளைண்ட்டுக்கிட்ட பேசி மெயின்டைன் பண்ணி கால்ஸ் அட்டன் பண்ணி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை நான் ஒரு ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னா 30 நாள் வேலை செஞ்சனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 31வது நாள் என்னோடய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிறப்ப அதை வச்சு நான் ஜாலியாக இருக்க போகிறேன்றப்ப நான் ஹாப்பியாக அந்த வேலை பார்ப்பேன், எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இதை ஆப்போசிட்டாக செயல்படுது. நீங்கள் 30 நாளில் 50 நாள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும், ஆனால் உடனே காட்டாது, அது உங்களை சோதனை பண்ண தான் ட்ரை பண்ணும். அப்போ என்னென்னா உடனே ரிசல்ட் காட்டாதனால இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஈஸியாக டிவியேட் ஆகி ரூட் மாறி போயிடுவீங்க. அதுதான் அவனுக்கு தேவை. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு உடனே அனுபவம் கிடைக்கும். அனுபவம் கிடைக்கும் போது இருக்கமாக பிடிச்சிப்பாங்க இதில் ஏதோ இருக்குன்னு. பட் நிறைய தவறுகள் செய்த ஆன்மாக்களுக்கு உடனே அனுபவம் கிடைக்காது. அப்போ என்ன அப்படின்னா இவனை ரூட் மாத்திரக்கே ட்ரை பண்ண, ஆனால் என்னானாலும் பரவாயில்ல இதை நான் கரெக்டாக ரெகுலராக நான் பண்ணுவேன்னு இருக்கக்கூடிய விடாப்பிடியாக வைராகியம் கொண்ட ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் இறைவனின் அனுகிரகம் கிடைக்கப்பட்டு இறை அனுகிரகம் சீக்கிரம் வந்து கிடைக்கும். அப்போ அந்த தன்மையில் நம்ம விடாமல் பயணம் பண்ணிகிட்டே போகணும். டயர்டாகிறது சகஜம்தான், ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கும், சில நேரத்தில் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கேம் தான். இந்த கேமில் இது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேம் ஒன்று இப்போ நான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, புவர் அண்ட் ரிச்சுன்னு ஒரு கேம் பேர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு அந்த கேமில் வந்து ஒரு கேரக்டர் உள்ளே போகுது, உள்ளே போனோடனே ஒவ்வொரு பொருளை சாப்பிடுது, ஒவ்வொரு பொருளை சாப்பிடும்போது அது வளருது, வளர வளர வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பவர் கிடைக்குது, பவர் கிடைக்கும்போது வீடு கட்டுது வாசல் கட்டுது அதை பண்ணுது இதை பண்ணுது அங்கே போகுது இங்கே போகுது. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரூட் மாதிரி ஒரு 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 இடத்துல ரைட்டு திரும்புறதுக்கு பதிலாக லெஃப்ட்டு திரும்பி போயிடுச்சு, அதோடய வெயிட் குறையுது, அது சம்பாரித்த வீடு பணம் சொத்து பொத்தெல்லாம் கரையுது அழியுது, மறுபடியும் ஐயோ ரூட்டு தப்பான ரூட்டில் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரைட் ரூட் எடுக்குது, ரைட் ரூட் எடுக்கும்போது மறுபடியும் அது கிடைச்சதெல்லாம் கிடைக்கும். இப்படி இது ஒரு கேம், மனிதன் வாழக்கூடிய ஒரு கேம். இந்த கேமை சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஜாலியாக விளையாடுங்க, அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியலைன்னா ஜெயிக்க முடியாது. எப்போ ரொம்ப சீரியஸாக விளையாடுறீங்களா பதட்டம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வந்து கேமில் வந்து நீங்கள் டிசீசஸ் உங்களுக்கு வந்து பல பாதிப்புகள் என்பது உங்களுக்கு ஏற்படும். அதனால தான் சொல்கிறேன் இது ஒரு கேமாக பாருங்கள். இந்த கேமில் பார்க்கும்போது நல்ல அனுபவங்களும் வரும் கெட்ட அனுபவங்களும் வரும். இந்த நல்ல அனுபவங்கள் கெட்ட அனுபவங்களுக்கு உட்படாமல் ஆட்படாமல் நீங்கள் தொடர்ந்து உங்களது கடமைகளை நீங்கள் செய்து கொண்டே வரும்போது என்னானாலும் பரவாயில்ல என் வேலையில் நான் சரியாக இருப்பேன் பயிற்சி பண்ணுவேன் கருணை உணர்வோடு இருப்பேன்னு இருக்கும்போது ரொம்ப கீழான நிலைக்கு போவது போல இருந்தாலும் இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், விடமாட்டார். இறைவன் பொய் கிடையாது, இறைவன் உங்களை நிச்சயமாக விடமாட்டார். அந்த அர்ப்பணிப்பில் நீங்கள் இருக்கும்போது அந்த மிராக்களை நடத்தி கடைசி நேரத்தில் அந்த மாற்றத்தை கொடுத்து உங்களை உயர்ந்த கட்டத்திற்கு உயர்த்துவார். ஆனால் அது வரைக்கும் உங்களை போட்டு பார்த்துருவார், சும்மா விடமாட்டார். ஏன்னா இறை பாதைக்கு திரும்புறீங்க சும்மாவா? எப்போது அந்த பக்குவமும் அந்த தைரியமும் உங்களுக்கு 100% வந்து விடுகிறதோ இறைவனின் அருளாசிகள் கிடைக்கப்பெற்று உயர்ந்த நிலைக்கு ஆன்ம ரீதியாகவும் பொருளக ரீதியாகவும் போவீங்க. அது வரைக்கும் ஒரு ரிசல்ட்டு கிடைக்காத மாதிரி தான் இருக்கும், டயர்டாகக்கூடாது. டயர்டாகிட்டிங்கன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே இந்த கேம் விளையாட தகுதி இல்லாதவராக மாறிவிடுகின்றீர்கள். ஸோ புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான், ஆன்மீகம் வந்துட்டாலே நிறைய பிரச்சனை வரும், நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய கவலைகள் வரும். அந்த சூழ்நிலையிலும் எனது மனதை நான் எப்படி திடமாக சந்தோஷமாக நான் வைத்துக்கொள்கிறேன் என்பதில் தான் ஞானம் இருக்கின்றது. அந்த ஞானத்தினால் மட்டும்தான் இறைநிலையை அடைய முடியும். அதனால் பொறுமை ரொம்ப அவசியம். டயர்டாகாதீங்க, யார் என்ன சொன்னால் அதை பற்றி கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள், பயணம் பண்ணுங்கள், நிச்சயமாக உயர்நிலையை அடைவீர்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.